ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னா என்ன வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸ்மால் கேப்புங்கிறது வந்து அதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1000 crores ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் இடையில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் கேப். மிட் கேப்புங்கிறது வந்து 5000 crores 25,000 crores இருந்துச்சுன்னா மிட் கேப்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப்புங்கிறது வந்து மோர் தென் 25,000. ஸோ அது இல்லாமல் சில பேர் மைக்ரோ கேப் அண்ட் அல்ட்ரா லார்ஜ் கேப் மெகா கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ கேப்புங்கிறது வந்து அந்த 1000 crores கீழே உள்ள ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனிலாம் மைக்ரோ கேப்புன்னு சொல்லலாம். மெகா கேப்புங்கிறது வந்து டாப் 10 கம்பெனிஸ் மாரி, லைக் ஐ மீன் டிசிஎஸ் அதுமாரி கம்பெனிஸ் மெகா கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஸ்மால் கேப்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து மார்க்கெட் கேபிட்டல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறேன். மார்க்கெட் கேபிட்டல்ங்கிறது என்னென்னா கரண்ட் ஷேர் ப்ரைஸை வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் மார்க்கெட் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ இனிஷியலாக வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா 1 கோடி ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 கோடி × 10 வந்து 10 கோடி. இந்த 10 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். தான் ஒரு சாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ ஸ்மால் கேப் வந்து சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஓசிசியில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இது வந்து அலாவுதீன் போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் கேப் வந்து 1000 crores, விச் மீன்ஸ் என்னென்னா இதோட டைப் வந்து ஸ்மால் கேப்னு சொல்லலாம். யூஸ்வலாக ஸ்மால் கேப்போட கம்பெனிஸ் எல்லாமே கம்பெனி சின்னதாக இருக்கும், ஏர்னிங்ஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் வரும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு மேபி 10-20 crores அதுமாரி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ 10-20ங்கிறதுனால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 crores உள்ளது வந்து திடீர்னு 30 crores ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னா கம்பெனி பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்து பார்த்திங்கன்னா 50% ப்ராஃபிட்டு, ஸ்டாக் ப்ரைஸும் அதுக்கு ஈக்குவலாக வரும். பட் அதேமாரி அதே ஈக்குவலாக மிட்கேப் ஸ்டாக் தராது. ஏன்னா வந்து கம்பெனி பெருசாக இருக்கும். இந்த 10-20ங்கிறது வந்து 100-200 crores தருவாங்க. ஸோ அது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா 100-200 திடீர்னு தர முடியாது. மேபி 100 அடுத்த குவார்ட்டருக்கு வந்து 110-120 அது மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இதே லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 1000 crores 2000 crores சொல்லிட்டு அந்த என்ன குவார்ட்டர்லி ப்ராஃபிட் இருக்கும், அதுக்கு அந்த மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ஸ்மால் கேப்புங்கிறது ஈஸியாக வந்து அதிகமாக தரலாம், அதுமாரி ஈஸியாகவும் கம்மியாகவும் போகிற சான்ஸ் இருக்குது. அதனால அதுக்கு ஈக்குவலாக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேனிபுலேட் ஆகும். ஸோ அதனால் ஸ்மால் கேப்புங்கிறது வந்து யூஸ்வலாக ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ரிஸ்க்குங்கிறதோட வெலாட்டைல் அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்ற இறக்கம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 30% இருக்கும், 20% கீழே போகும், 100% போகும். ஸோ வந்து அதான் வந்து ஸ்மால் கேப்போட வந்து பிஹேவியர். மிட் கேப் வந்து கொஞ்சம் வெலாட்டைல் கம்மியாக இருக்கும், லார்ஜ் கேப் வந்து வெலாட்டைல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாருமே லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா நம்ம மார்க்கெட்டில் உள்ள 80% மணி வந்து லார்ஜ் கேப்பில் தான் இருக்குது. ஸோ மிச்சம் 20% தான் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வச்சு எல்லோரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து சாம்பிளாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓசிசிஎல் நம்ம சாம்பிள் சொன்னோம், 1000 crores வந்து ஸ்மால் கேப்பு. மிண்டா இண்டஸ்ட்ரி வந்து 10,000 crores மார்க்கெட் கேபிட்டல், இது வந்து மிட் கேப்னு சொல்லலாம். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா வந்து லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணும்போது மிண்டா இண்டஸ்ட்ரி வந்து 3000 crores சம்திங் இருந்துச்சு, இப்போ 10,000 crores வந்திருக்கு. அப்படின்னா ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு வந்து மாறி இருக்கு, ஐ மீன் கம்பெனி அந்தளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,65,000 crores இருக்குது. இது வந்து லார்ஜ் கேப்பு. ஸோ 3 இயர்ஸ் பேக் 2015 இது மிட் கேப்பாக இருந்துச்சு, இப்போதைக்கு இது வந்து லார்ஜ் கேப்பாக மாறி இருக்கு. ஸோ அந்தளவுக்கு க்ரோ ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது மேட்ரு கிடையாது. ஸோ என்ன இதுமாரி குவாலிட்டியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களாங்கிறது தான் மெயின். ஸோ எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல குவாலிட்டியான ஷேராக பார்த்து போடுங்க. நல்ல ட்ராக் ரெக்கார்ட், லாஸ்ட் 3-5 இயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, குவார்ட்டர் டு குவார்ட்டர் அதுமாரி இயர்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிறது, அதுமாரி ஸ்டாக் வாங்கி போடுங்க, நல்லா ப்ராஃபிட் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது மென்ஷன் பண்ணுங்கள்.